இப்போ நம்ம எபிசோட்லே பார்த்துருப்போம். மியா இருந்துட்டு மிக்குக்கு ஓகே சொல்லியிருப்பா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லே நம்ம டிமோனோட வீட்டை தான் கட்டுறாங்க. டிமோனியோட அப்பா வந்துட்டு கடன் வாங்கியிருப்பார்ல, அதை வந்து டிமோன் அடக்கிறேன்னு சொல்லியிருப்பான்ல. அதை வாங்கறதுக்காக அந்த கடைக்காரங்க வீட்டுக்கு வந்து நிற்க டிமோன் வந்துட்டு காசு கொடுக்குறான். டேடே, இது போன மாதம் காசு, இந்த மாதத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அந்த நேரம் பார்த்து டிமோனோட அம்மா அங்கே வராங்க. அவங்க இருந்துக்கிட்டு அந்த அடியாளுங்களை தெரிஞ்சவங்க போல, இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த அடியாளுங்கள்லாம் போயிட்டாங்க. அம்மா வந்துட்டு டிமோனை பார்த்துட்டு என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா அப்பா தான் கடன் வாங்கியிருந்தாரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, சரி சரிப்பா இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கூட வீட்டுக்கு வா சாப்பிட என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல, அவனும் நான் அப்பாட்ட சொல்லிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே உட்காந்துருக்காரு அவர் வந்துட்டு டிமோனோட அம்மாவோட இப்போ உள்ள புருஷன் போல, அவங்களுக்கு வணக்க வைப்பா அப்படின்னு சொல்ல டிமோன் வந்துட்டு வணக்க வச்சுட்டு அங்கே சாப்பிட உட்காடுறான். அப்போ இருந்துக்கிட்டு என்ன படிக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, நானா செவன்த் கிரேட் படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, என் பிள்ளைய அங்கே தான் படிக்கிறான், சரி சரி நான் அவனை சொல்கிறேன், என் பிள்ளைய நான் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சுடலான்ட்டு இருக்கேன், உனக்கும் நான் ஆஃபர் தரேன், நீ போறியா கூட அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை என்னட்டி போக முடியாது, நான் போனால் அப்போ தனியாகிடுவார், அதனால இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லப்பா நீ யோசிச்சு பொறுமையாக கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்ல இவனும் சிரிக்கிறான். அப்போ அவர் வந்துட்டு இருப்பான் என் பிள்ளைய கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு டாப் டாப்னு கூப்பிட, அப்போ இவன் வந்துட்டு டாப்பா இங்கே கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கேன் அப்படின்னு பார்த்தா, நங்களோட எதிர்கங்களோட தலைவன் தான் இந்த டாப்பு, ஆத்தாடி இவனா, நம்ம போகிற இடத்துல எல்லாம் ஒரு பிரச்சனையை உண்டாக்குறதே இந்த கடவுளுக்கு வேலையாகவே இருக்கேன், இவன் என்ன பண்ணி வைக்க போறானே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான் டிமோனு. இந்த பக்கம் இருந்துக்கிட்டு மெக்க இருந்துக்கிட்டு மையம் நினச்சிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு வரக்குள்ள பின்னாடி ஒருத்தர் ஆறனை அடிச்சு மேனிக்காவே இருக்கான். யாருடா இவன் அப்படின்ட்டு இவனை ஸ்பீடாக வந்து ஓரம் கட்டி, ஏ எதிரும மாட்டு பயலுக்கலா, ஆறனை ஏன்டா இந்த அடி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ இவன் எதிர்க்க அங்கேருந்து ஒரு ஆள் போல மிக்க இருந்துட்டு, நீயா நீ ஏன்டா இந்த அடி அடிக்கிற ஆறன் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு ஒன்று வேணாம், நீ பண்ணது என்ன அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லி மிக்க கேட்க, என் அண்ணனை உதச்சல அப்படின்னு சொல்ல, உதச்சனா யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஏதான் ஏவோட தம்பி தான் போல, ஆத்தாடி அன்னைக்கு அடிச்சதுக்கு இன்னைக்கு வரானுங்களே அப்படின்ட்டு இவனு முழிச்சிட்டு நிக்க, அந்த மட்டப்பையில இருந்துட்டு மிக்க அடிச்சு தோலத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டானுங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல இங்க டிமோன் வந்துட்டு போன நோண்டிட்டு அடுப்பாங்க பக்கம் வரக்குள்ள டாப் பையன் இருந்துகிட்டு போன்ல பேசிட்டு இருப்பான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட, மிக்க புடிச்சிட்டிங்கல்ல அது போதும் நங்க நம்ம எப்படியாச்சும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் வட்டுக்கு தனியா. ஆத்தாடியும் என்ன பேசுனா அப்படின்ட்டு டிமோன் கேட்க, அந்த டாப் வந்துட்டு டிமோன் இதெல்லாம் கேட்டுட்டான் அப்படின்றத பார்த்துட்டான், பார்த்துட்டு அவனோட ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிட்டு, ஏய் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி டிமோன் கேட்க, ஃபோனு வேணன்னா என் பின்னாடியே வா ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல இவனு போறான் பின்னாடியே. பின்னாடியே போன டாப் வந்துட்டு ஸ்கூல்ல ரூம்ல போயிட்டு, இங்க பாரு நீ என்ன நினைச்சாலும் ஆள் நங்கு காப்பாற்ற முடியாது, அவன் இப்ப பண்ற பண்ணல என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி மேலிட்ட, டே டே என்னடா ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்டா, அந்த மாதிரி அடித்தடியில் இறங்காதீங்க அப்படின்னு சொல்லி டிமோன் சொல்ல, நீ சொன்ன நான் கேட்கணுமா, தம்பி தோம்பேன்லாம் பின்னாடிலாம் வந்துட்டு இருக்காத, உன் பாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு செத்தாண்டா அப்படின்ட்டு கிளாஸ் ரூம்ல டிமோனை வச்சு அடைச்சிட்டு அவன் போயிடுவான் டாப்பு, இவனு உள்ள கத்திக்கிட்டே இருப்பான். இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல இவங்களாம் வந்துட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. அப்ப நங்க இருந்துட்டு எங்க மிக்கு ஆளே காணும் அப்படின்னு சொல்ல, அம்மையா வந்துட்டு ஆமா குரூப் சாட்ல வரேன்னு சொல்லிதானே இருந்தான் அப்படின்னு சொல்ல, ஓ அவன் குளிக்கிறதுக்கு நேரம் வளர்த்திட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்சிட்டு இருக்கக்குள்ள அப்ப மிக்கு கிட்ட இருந்து நங்குக்கு கால் வரும். இவனு வந்து அவன் தான் பேசுறான் அப்படின்னு சொல்லி எடுத்து பேச, ஏ மிக்கு எங்கடா இருக்க, நான் உங்களுக்காக விளையாடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஏ உன் ஃப்ரெண்டோட வாய்ஸ் கூட தெரியலையா அப்படின்னு அங்கிருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, யார்டான்னு பார்த்தா டாப் தான், டே டாப் என்னடா மிக்க எங்க, மிக்க என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, மிக்க மிக்க எங்க ஸ்டடியில தான் இருக்கான், உனக்கு மிக்க தேவைப்படுறானா, நீ அந்த ஸ்கூல் கிரவுண்ட் கிட்ட வா அப்படின்னு சொல்ல, இவனு போனை வச்சுட்டு ஐயோ மிக்க இந்த டாப் கிட்ட இருக்கான், அவனை போய் நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நங்க இருந்துட்டு பெரிய படையோட அங்க வர, இங்க டாப் பார்த்தா அவனும் ஒரு பெரிய படையோட நின்றுட்டு இருக்கான், பெரிய வார் நடக்கிற மாதிரி இவனுக்கு ரெண்டு பேரும் பில்டப்போட நிக்க, நங்க இருந்துட்டு டாப்ப பார்த்துட்டு எங்கடா மிக்க அப்படின்னு சொல்லி கேட்க, மிக்கா தோ இங்க பாரு அப்படின்னு சொல்ல அவனை கைத்தங்களை கூப்பிட்டு வரானுங்க ரெண்டு பேரு. அதை பார்த்துட்டு இவனு ஷாக் ஆக, அப்ப டாப் இருந்துட்டு இங்க பாருறா உனக்கு மிக்க தேவைப்படுறா, என் காலை வந்து மன்னிப்பு கேளு கண்டிப்பா உனக்கு மிக்க கிடைப்பான் அப்படின்னு சொல்ல, ஓ அது உன் கனவுல தாண்டா நடக்கும் அப்படின்னு ஜேம்ஸ் சொல்ல, நம்ம நங்க இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்காக போய் மன்னிப்பு கேட்க போவான், நான் அவனோட கேங்ல இருக்க ஆளுங்களா வந்துட்டு நங்கு வேணாண்டா போய் மன்னிப்பு கேட்டேன்னா அவ்வளவுதான், நம்ம எப்படியாச்சும் அவன்கிட்ட சண்டை போட்டு மிக்க நம்ம பக்கம் எழுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, ஆ அதுதான் கரெக்டு அப்படின்ட்டு இவனு வந்து சண்டை போட ஸ்டார்ட் பண்றானுங்க. இவனுங்க இந்த அடி அடிச்சிட்டு இருக்கக்குள்ள இந்த பக்கம் ஸ்கூல்ல தான் கட்டாங்க, ஸ்கூல்ல டிமோன் வந்துட்டு ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திட்டு இருக்கக்குள்ள அங்க டீன் வந்துட்டான். டீன் வந்துட்டு நம்ம டிமோனை அங்க காப்பாத்துறான். டீன் எப்படி வரானா, நம்ம டிமோன் வந்துட்டு ஆல்ரெடி இங்க எனக்கு ஏதோ தப்பா படுது,
அப்படின்ட்டு சேட் அனுப்பிச்சு விட்டு இவனோட லொக்கேஷனை அமுச்சு விட்ருப்பான் டீனுக்கு. அதை வச்சு இங்கே வர டீமோட டீன் வந்துட்டு வா நங்கை பாப்பத்தை போலாம் அப்படின்ட்டு அங்கே போறானுங்க. இங்கே வந்து டாப் வந்துட்டு நங்கை அடி அடி அடிச்சு கீழே படுக்க வச்சுட்டு, டே உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னோட லவ்வபிள் பர்சன் ஒருத்தன் என்கிட்ட இருக்காண்டா அப்படின்னு சொல்ல, டே நீ யாரை சொல்ற அப்படின்னு சொல்ல, யாரு டெமோன் தான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட நங்க இருந்துட்டு இவன் கீழே இருந்தவன் மேலே ஏறி டாப் அடின்னு அடிச்சு, எங்கடா வச்சிருக்க டெமோனா அப்படின்னு சொல்லி கேட்க, டே டே அடிக்காதடா நான் சொல்லிட்டேன், ஸ்கூல்ல சும்மா லாக் தான் பண்ணி வச்சிருக்கேன் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொன்னோடனே, இதை கேட்டோடனே நங்கு ரிலாக்ஸ் ஆகிட்டு டாப்பை கூப்பிட்டு, இங்கே பாரு இந்த இதில் நான் தான் ஜெயிச்சேன் அதனால நான் உன கேட்டுக்கிறேன், திரும்பி நம்ம சண்டை போட தேவையில்ல, சமாதானமாகவே போயிடலாம், நம்ம சண்டை போட்டு என்ன சாதிக்க போகிறோம், சண்டை போட தேவையில்ல அப்படின்னு சொல்ல, டாப் இருந்துட்டு ஆ சரி அப்படின்ட்டு கையை கொலுக்கிக்கிறானுங்க. இந்த டைம்ல எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்குள்ள அந்த இடத்துக்கு மியா டீனு டிமோன்லாம் வராங்க. டிமோனை பார்த்து நங்கு இருந்துட்டு, டிமோன் உனக்கு ஒன்றும் அவளே அப்படின்னு சொல்லி அவனை ஹக் பண்ண போக்குல டிமோன் வந்துட்டு நங்கு பிடிச்சி தள்ளி விட்டுருவான். அந்த டைம் பார்த்து போலீஸ் வந்துட்டு ரெண்டு கேங்கையும் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடுது. டிமோன் ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனும் இல்லை, அதனால டிமோன் தான் போலீஸ்ல சொல்லியிருப்பான் போல இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்ட்டு. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் போலீஸ் ஸ்டேஷனை தான் கட்டுறாங்க. நங்கோட அப்பா அம்மா டாப்போட அப்பா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. மற்ற பிள்ளைகளாம் அங்கே உட்காந்துக்கிட்டு எங்கடா அடிபட்டுருக்கு, இங்கே அடிபட்டுருக்கா, அங்கே அடிபட்டுருக்கான்னு பார்த்துட்டு இருக்கா அவங்கவுங்க மூஞ்சியும். போலீஸ்காரங்களும் தீட்டி விட்டு எல்லா பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு அமுச்சு விட்டுறாங்க. நங்கப்பா இருந்துட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்ல, நங்கோட அம்மா இருந்துட்டு டிமோனை பார்த்துட்டு, வேணா நான் அவனை ட்ராப் பண்ணிட்டுமாப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா பரவாயில்ல ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி டிமோன் வந்துட்டு கட் பண்ணி விட்டுடுறான். இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் நங்கோட வீட்டை தான் கட்டாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே நங்க இருந்துட்டு, அப்பா அம்மா ரொம்ப சாரி நான் திரும்பியும் உங்களை போலீஸ் ஸ்டேஷன் வரையும் அலைய வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லப்பா உன் ஃப்ரெண்டுக்காக தானே நீங்கள் சண்டை போட்டீங்க பரவாயில்ல, ஆனால் நீங்கள் இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நீ தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நங்க இருந்துட்டு நான் அமெரிக்கா போகிறேன் அங்கே போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது, நீ அமெரிக்கா போகணும்னு அவசியமே கிடையாது, நான் உங்கள் டீச்சர்கிட்ட விசாரித்தேன் நீங்கள் நல்ல மார்க் தானே எடுத்திருக்க அப்படின்னு சொல்ல, இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் ஸ்கூலில் தான் கட்டாங்க. ஸ்கூலில் டிமோன் வந்துட்டு நங்கே தேடிட்டு இருக்கா, ஆனால் நங்கு ஸ்கூலுக்கு வந்த பாடே இல்லை, இவனுக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் வெளில காமிச்சுக்காமே சுற்றிட்டு தெரியறான். இந்த சைடு வந்துட்டு நங்கோட கேங்கெலாம் விளையாண்டுட்டு இந்த சைடு வரக்குள்ள அப்போ டிமோன் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பான். அவங்களாம் வந்துட்டு டிமோனை பார்த்து, டிமோன் இன்னும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை டீனுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஜேம்ஸ் வந்துட்டு, டீனா அவன் எப்பயோ போயிட்டானே அப்படின்னு சொல்ல, உனக்கு இப்போ தெரியும் அப்படின்னு அவனுங்கெல்லாம் க்வெஸ்சன் கேட்க, இல்லை நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, மீயாவும் இருந்துட்டு வா டிமோன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டா. அப்புறம் கிளாஸில் ஒரு நாள் உட்காந்துட்டு இருக்கக்குள்ள அப்போ டிமோன் அங்கே வந்து எட்டி பார்த்து இவங்களுக்குலாம் ஹாய் சொல்கிறான், நங்கே இருக்கானவன் தேடி பார்க்குறான், ஆனால் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இவனுக்கு போக இவங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இவன் நங்கே தேடி தான் வரான் அப்படின்ட்டு. வெளில வந்து பார்க்க டிமோன் இருந்துட்டு, எங்கே நங்கு ஆலை காணுமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான். அதுவா அவனுக்கு தெரியாத விஷயமே, அவன் அமெரிக்காவுக்கு போகிறான் அப்படின்னு சொல்ல, அமெரிக்காக்கா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்ல, இல்லை உனக்கு தெரியும்னு நினைச்சோம், இல்லை நாங்கள் கொஞ்ச நாளாக பேசிக்கிறது இல்லை சேட்டும் பண்ணல அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரி சரி நாளைக்கு தான் அவன் போகிறான், நாங்கள் எல்லாம் போய் குட் பை சொல்ல போகிறோம், நீ வந்துடு, இல்லை எனக்கு வேலை இருக்குது, இல்லை இல்லை நாங்கள் உனக்கு மெசேஜ் பண்ணோம் நீ வந்துடு அப்படின்னு சொல்ல, இங்கே வருத்தமாக நின்றுட்டு இருக்கான் டிமோனு. அடுத்த சைடில் மிக் இருந்துட்டு மியாவுக்கு ஜூஸ் ஆகிட்டு நிற்க, ஜேம்ஸும் மற்ற பயலும் இருந்துட்டு, டே நல்லா இன்னைக்காச்சும் சொல்லிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போக, மியா வந்துட்டு போகிறா, ஏ நில்லடி அப்படின்னு சொல்லி கை கடி நிற்க, அவ்வளோ நிற்கிறான், இந்த அவனோட ஃபேவரட்டான ஜூஸ் அப்படின்னு சொல்ல, ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறா. இங்கே பாரு நான் எவ்வளோ நாள் தான் அவன்கிட்ட மறைச்சிட்டே நிற்கிறது, இன்றைக்கி எனக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, என்னடா முடிவு நான் என்னடா பண்ணும் அப்படின்னு சொல்ல, நீ கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு நோட்ஸ் எழுதி கொடுக்க, அவள் அந்த நோட்ஸை பாக்கெட்டில் வச்சுட்டு முழிச்சிட்டே நிற்கிறா. இதுக்கு என்னடி அர்த்தம் பதில சொல்லு அப்படின்னு சொல்ல, வேணா ஒரு கேம் மாதிரி வச்சுக்கலாம், இந்த பாட்டில் மூடி இருந்துக்கிட்டு உள் பக்கமாக விழுந்துச்சுன்னா நான் உன் ஃப்ரெண்டாக தான் இருப்பேன், மேல் பக்கமாக விழுந்துச்சுன்னா நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இது என்னதுட்டி அப்படின்ட்டு முழிச்சிட்டே நிற்கிறான் மிக்க. அதுக்கப்புறம் இவ்வளோ அந்த பாட்டில் மூடியை தூக்கி போட்டு கையில் பிடிக்க உள் பக்கமாக தான் உழுவுது. அதை பார்த்து இவன் சோகமாக மீயா இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே மிக்கு கையில் திருப்பி அந்த மூடியை வைக்க மேல் பக்கம் வந்துடுது. அதை பார்த்துட்டு மிக்கு வந்துட்டு, டி கல்லிடி இந்த மாதிரி சுட்டித்தனத்துக்காக தான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு பின்னாடியே ஓட்டான். இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டிமோனும் டீனும் படிச்சுட்டு இருக்காங்க. டீன் வந்துட்டு எந்த கொஸ்டினடா படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க, டிமோன் வந்துட்டு ஏதோ ஒரு வேறு சப்ஜெக்ட் எடுத்து கொடுக்க, அவர் வந்துட்டு என்னடாச்சு உனக்கு நைட்டு தூங்குனியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதில் அவனால் நல்லா தான் இருக்கேன் இந்த இதை படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான்.
ஆனால் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறத டீன் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். அந்த டைம் பார்த்து டீமோனுக்கு மெசேஜாக வந்து குமையும். யாருடன்னு எடுத்து பார்த்தா குரூப்பில் மிக்குமியோ அந்த மற்ற பசங்களாம் வந்துட்டு, ஏன் அங்கே போக போகிறானாமா, டக்குனு வந்து குட் பை சொல்லு, அப்புறம் நீ அவனை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, இவனுக்கு ரெண்டு பேரும் நங்கு பார்க்கறதுக்காக அங்கே கிளம்பி போகிறானுங்க. நங்கு வீட்டில் ஒன் லவ் கேங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கா. அப்போ டீமோனோ டீனோ அங்கே வர, மியோ இருந்துட்டு நீ வரமாட்டேன்னு நினச்சா வந்துட்டியே அப்படின்னு சொல்ல, ஆ ஆமாம் அப்படின்னு சொல்ல, எங்கே நங்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான் டிமோனு. அப்போ கரெக்டாக டீம் பையை தூக்கிட்டு அங்கே வரான் நங்கு. அவன் டைரெக்டாக வந்துட்டு டிமோன் பக்கத்தில் வந்து நிற்க, டிமோனு வந்துட்டு, என்ன நீ உண்மையிலே போக போறியா அமெரிக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஒன்றுமே சொல்ல, சரி ஒழுங்காக பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, இவன் நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கில்ல அப்படின்னு சொல்லி நங்கு கேட்குறான். என்னை பார்த்தா உனக்கு எப்படி ரத்தருது, அவ்வளோ கல் மனசானா, இங்கே பாரு என்னை விட்டு போவாத, நீ இங்கே இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அப்படின்னு மனசை விட்டு கேட்க, நங்கு இருந்துட்டு, நீ இதை சொல்லிட மாட்டியான்னு தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்க, இங்கே கிப்பி பயந்துட்டு ஜேம்ஸை பிடிச்சி டீன் பக்கம் தள்ளி விட அவனுங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை பற்றி கக்க பக்கம் சரிக்க, இங்கே இருந்துட்டு, இங்கே பாரு நீ போக மாட்டான்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் இனிமேட்டு ஒன்றை விட்டு இங்கே போக மாட்டேன், பசங்களா இதை நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நங்கு சொல்ல, ஆ வச்சிடலாம் அப்படின்ட்டு இவனுங்கெல்லாம் குச்சிட்டு இருக்கானுங்க. நங்குக்கு ஒரே டவுட்டு, ஆமாம் நீ அமெரிக்காவுக்கு போகலையா அப்போ அப்படின்னு சொல்ல, இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இவனுங்கெல்லாம் போட்ட பிளானு தெரிஞ்சு போச்சு. ஓ நீங்கள் எல்லாம் கூட்டுக்கலவானையும் சேர்ந்து தான் என் வாயிலேருந்து உண்மையை வர வச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் வந்துருச்சு செல்லம் வா பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்ட்டு இங்கே எல்லாரும் பார்ட்டிக்கு கிளம்பி போகிறானுங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் இங்கே டிமோனோட அம்மா இருந்துட்டு டிமோனுகிட்ட, இங்கே பாருப்பா நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீயும் டாப்பும் ஒரு பிரதராக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஆ சரி என் கூட ஒரு ஆள் வந்திருக்காங்க உன்னை பார்க்கறதுக்காக, உன்ட்ட பேசணுமா அப்படின்னு சொல்ல, ஆ சரிம்மா அப்படின்னு சொல்ல, அங்கே வர்றது டாப்பு தான். டாப் இருந்துட்டு, இங்கே பாருடா நான் நடந்துக்கிட்டதுக்கு எல்லாத்துக்கும் சாரி கேட்குறேன், அது எனக்கு கூச்சமாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் பிரதர்ஸாக இருக்கலாம், நல்ல பிரதர்ஸா அப்படின்னு சொல்ல, நம்ம டிமோன் வந்துட்டு ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டான். இவனுக்கு ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கானுங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் இங்கே ஒரு கிளப் இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்க எல்லா கேங்கும், அப்போ ஜேம்ஸும் டீனும் அங்கே வரானுங்க ஒன்னா. அதை பார்த்துட்டு மிக் இருந்துட்டு, என்னடா ரெண்டு பேரும் ஒன்னாவே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஜேம்ஸ் இருந்துட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் ஒன்றும் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டு தானே, அதனால தான் ஒன்றா வந்தோம் அப்படின்னு சொல்ல, என்னது ஓ வீடு எந்த இலையில இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதப்பா அப்படின்னு சொல்லி மிக்கு சொல்ல, அப்போ ஜேம்ஸ் முழிச்சிட்டு நிற்கிறான். மியா இருந்துட்டு, சரி சரி பக்கத்தில் இருந்ததுனால இவனை கூட்டிகிட்டு வந்தியா, இல்லை உன் கூட வச்சுருந்ததுனால கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜேம்ஸ் இருந்துட்டு, வாய முடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி சுற்றி விளாண்டுருக்கானுங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் மியாவும் மிக்கு இருந்துட்டு லவர் சவர் மாதிரி சுற்றிட்டு இருக்க, இங்கே நம்ம நங்கி டிமோனி தான் கட்டுறாங்க. நங்கு இருந்துட்டு, சரி கண்ணை மூடு உனக்காக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ இப்போ நான் கண்ணை திறந்தோன்னே ஷாக்காக வர மாதிரி ஆக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி டிமோன் கேட்க, டே என்னடா நானே இப்போ தான் பலவரமான மூவியில் பார்த்துட்டு வந்து பேசினா நீ அதையும் இது பண்ணுற அப்படின்னு சொல்ல, சரி நான் கண்ணை மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடனா திறந்து பார்த்தா பிரேஸ்லெட்டாக இருக்கும், என்ன ஏபி பிரேஸ்லெட்டு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகாதே கேட்க, ஏ உன்னோட பேர் பி என்னோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் லாங்குவேஜில் இவனுங்க பேர் வச்சுருப்பானுங்களா அந்த பேரோட முதல் எழுத்துக்கள் போல, இவனுங்களும் மாற்றி மாற்றி கையில் கட்டிக்கிட்டு அங்கே உட்காந்துட்டுக்கல, ஏ டிமோன் அங்கே பாரு சண்ணை அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிஸ் அடிக்க போகிறான் நாங்கள் இருந்துட்டு. அதன் டிமோன் பார்த்துட்டு, என்ன பண்ண வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ அதான் பண்ணவே விடலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் உட்கார டக்குன்னு இச்சு வச்சிருவான் நம்ம டிமோன்னு. நங்கு கண்ணத்துலே நங்கு ஷாக் ஆகிட்டு, இது உன்னோட ஃபஸ்ட்டு கிஸ் தானே, இன்னொரு டைம் அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே மியாவும் மிக்கு வந்துட்டு, டே உங்களை நான் மறைச்சிக்கிறேன்டா இது என்ன பப்ளிக் பிளேஸ் அப்படின்னு சொல்ல, நங்கு இருந்துட்டு அவனை அடிக்க விட்டான். இதோட ஒன் லவ்ன்ற சீரீஸ் முடியுது. இதெல்லாம் ஒரு ஃபீல் குட்டான சீரீஸ் இல்லை, எல்லா விதத்துலையும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சீரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது ட்வின்ஸோட செகண்ட் எபிசோட்லேருந்து கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். டடா பாய்.